விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சிக்கு உட்பட்ட கடைகளில் உணவு பாதுகாப்புத் துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கடைகளில் விற்கப்பட்டு வந்த காலாவதியான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து மாணவர்களை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லும் வகையில் உள்ளதாக தெரிவித்து சிகரெட் மற்றும் ஊசி வடிவிலான சாக்லேட்டுகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்த சாக்லேட்டுகள் உணவு பகுப்பாய்வு கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அதிகாரிகள் ஆய்வு அறிக்கைக்கு பின் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். சிறுவர்களை கவரும் வகையில் உள்ள இந்த சிகரெட் மற்றும் சிரிஞ்ச் வடிவிலான இந்த மாதிரி மிட்டாய்களை வந்து, அதாவது கலப்பட மிட்டாய்கள் மற்றும் இதில் வந்து சந்தேகத்துக்குரிய வகையில் இருக்கிறதுனால, இரண்டாவது மாணவர்களை வந்து தவறான பழக்க வழக்கங்களுக்கு செல்லும் வகையில் உள்ள இந்த மாதிரி கவர்ச்சிகரமான மிட்டாய்களை தயாரித்து விற்பனை செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்கும் விதமாக திடீர் ஆய்வு செய்யப்பட்டு சிகரெட் வடிவிலான சாக்லேட்டுகளை பறிமுதல் செய்து அதனை உணவு மாதிரியாக எடுத்து பகுப்பாய்வு கூடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதிலிருந்து வரக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் அவர்கள் மீது நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும்.